हेलो फ्रेंड्स वेलकम टू अनिताज किचन पारंग फ्रेंड्स नम्म वंदु अदावदु मंडे मंडे काना कालेले वंदु ब्रेकफास्ट अदुदा वंदु सेय्य पोरे आना इप्प इंद वीडियो एडुत्तुट्टिरुक्कुरदु संडे वंदु ईवनिंग और 6:30 आगुदु मणि इप्प वंदु एडुत्तुट्टिरुक्कें என்னன்னு கேட்டாக்க நம்ம இந்த ராம்புரா ப்ராடக்ட் இது பண்ணோம் பார்த்தீங்களா ரிவ்யூ அதுல இருந்து ரெண்டாவது ரெசிபி இப்ப பண்ண போறோம் என்னன்னு கேட்டா ரெட் ரைஸ் ஃப்ளார்ல வச்சு ஒரு ஆப்பம் தான் வந்து நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ரெட் ரைஸ் ஃப்ளார்ல வந்து ஒரு முள்ளங்கி தோசை போட்டிருந்தேன் நீங்க பார்க்காதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்க இப்ப வந்து செகண்ட் ரெசிபியா வந்து இதுல வந்து இத வெச்சு ஒரு ஆப்பம் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆப்பம் செய்யினா உடனே வந்து இப்ப நாளைக்கு நம்ம ஆப்பம் செய்யணும் அப்படினா இன்னைக்கே அதுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வைக்கணும் அதனால வந்து இப்ப இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இன்னைக்கு அதாவது சண்டே மா ஈவினிங்ல இருந்து எடுத்துட்டே இருக்கேன் நானு இப்ப இந்த ஆப்பம் செய்யிறதுக்கு வந்து மாவு எல்லாம் வந்து அரைக்கிற வேலை எல்லாம் இல்ல இதுல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு மாவரைக்காமே ஆப்பம் போடலாம் பாருங்க அதனால இந்த ரவை இருக்குல்ல ராம்புரா ரெட் ரைஸ் ரவா அதாவது சிகப்பு அரிசி குரணைன்னு சொல்லுவாங்க அது வந்து இங்க வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எதில ஒரு டம்ளர்ல அளக்குறீங்களோ இல்ல ஆழாக்குல அளக்குறீங்களோ எதில உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து நான் இங்க இந்த ரெட் ரைஸ் ரவா அது எடுத்து வச்சிருக்கேன் நானு இதுக்கு ரெட் ரைஸ் ஃப்ளோர் அதுவும் வேணும் மாவும் வேணும் ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பாருங்க இங்க வந்து அடுப்புல வந்து இது மாதிரி ஒரு பெரிய பான்ல அகலமா பெரிய பான்ல வந்து இல்ல ஒரு அத என்ன சொல்வீங்க போவனி டெக்ஸா அது மாதிரி எது வேணாலும் கொஞ்சம் பெருசா அத மாவு புளிச்சு வரணும் அதுக்காக வேண்டி நான் பெரிய பாத்திரத்துல வெச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு டம்ளர் நம்ம எடுத்து ஒரு கப் எடுத்துக்கோல்ல ராகி ரவா சி ராகின்னு சொல்றோம் பாருங்க ரெட் ரைஸ் ரவா அது வந்து இதுல வந்து அது ஒரு கப் அப்படினா இது 6 கப் தண்ணி இங்க வந்து சுட வெச்சிருக்கேன் நானு இது வந்து நல்லா கொதி வந்த உடனே அந்த ரவைய போட்டு இதுல வந்து நம்ம கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் கிண்டணும் அப்படினா நல்ல கஞ்சி மாதிரி வரும் கஞ்சி மாதிரி வந்த உடனே ஆற வெச்சு அதுக்கு அப்புறமா நம்ம மாவு போட்டு கலந்து அத வந்து புளிய வைக்கணும் புளிய வெச்சோம்னா நாளை காலையில ஆப்பம் சுட்டுக்கலாம் அந்த இத அதான் அந்த process தான் இப்ப நான் செய்ய போறேன் தண்ணி கொதி வரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் फ्रेंड्स தண்ணி வந்து நல்லா கொதி வந்திருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரவைய போட்டு நல்லா நம்ம இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது கஞ்சி மாதிரி வரும் பாருங்க நல்ல அந்த சிகப்பு அரிசி கலர கொடுத்தது நல்ல ஆனா இதுல வந்து எந்த ஒரு ஆர்கானிக் அதாவது கலரே இல்ல அதாவது நம்ம செயற்கையா பண்றோம்ல அந்த மாதிரி எந்த ஒரு கலரும் இல்ல ஆர்கானிக் தான் இந்த மாதிரி கலந்துட்டே இருந்தா கஞ்சி மாதிரி வந்துரும் கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கங்க பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்தறணும் அதாவது நம்ம 1க்கு 6 வெச்சா அது கரெக்ட்டா இருக்குது ஒரு டம்ளர் இது எடுத்துட்டோம்னா அந்த ரவா ரெட் ரைஸ் ரவா எடுத்துட்டோம் அப்படினாக்கா 6 கப் தண்ணி வெச்சுโกங்க அப்புறமா பாருங்க கொதி வந்த உடனே இதே மாதிரி போட்டு நம்ம விடாம கை விடாம கலந்துட்டே இருந்தாக்கா இது மாதிரி கஞ்சி மாதிரி வந்துடுது இது அப்படியே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதே விட்டுருங்க இது வந்து நல்லா ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் தான் இப்ப மணி 6 ஆகுது ஒரு 8:30 மணி ஆகுது 8:09 மணி கூட நீங்க படுக்கும்போது கூட நீங்க இதல வந்து அந்த கீழ ரெட் ரைஸ் ஃப்ளார் அதல அத வந்து இதல கலந்து வெச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படினா காலையில புளிச்சு வந்துரும் அப்புறமா நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதல வந்து மாவு அரைக்கிற வேலை எல்லாம் இல்ல இது நல்லா ஆறட்டும் நான் உங்களுக்கு மாவு கலக்கும்போது காட்டுறேன் फ्रेंड्स நம்ம வந்து மணி 6:30 மணிக்கு வந்து அந்த கஞ்சிய காச்சி வெச்சோம் பாருங்க எப்படி கெட்டியா வந்து இறுகிருச்சு இப்போ வந்து நல்ல ஆறிருச்சு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இப்போ இந்த ரெட் ரைஸ் ஃப்ளார் இருக்குல்ல அந்த மாவு வந்து இதல நம்ம சேர்த்து கலந்து வைக்க போறோம் இது கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து தயிர் இருக்குல்ல கெட்டி தயிர் அத வந்து சேர்த்து கலந்து வைக்க போறோம் இப்போ அத சேர்த்தலாம் இப்போ 4 இப்போ ஒரு டம் ஒரு கப் வந்து ரவை எடுத்து கஞ்சி காச்சி வச்சிருக்கோம் அதுக்கு 6 கப் தண்ணி ஊத்துறோம் இப்போ இந்த மாவு வந்து 4 கப் போட போறேன் நானு
இதுல வந்து மாவுலாம் வந்து போட்டுட்டேன் நான் இப்ப கெட்டி தயிர் வந்து ஒரு அரை கப் விட்டுடலாம் இத நல்லா வந்து கெட்டியா mix பண்ணி வெச்சோம் அப்படினா காலையில வந்து நல்லா புளிச்சு வந்துரும் வந்து கையிலே கூட நல்லா நாம இது மாதிரி வந்து பிசைஞ்சு வெச்சிரலாம் கை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இது மாதிரி வந்து கெட்டியா வரும் இப்ப நம்ம 4 டம்ளர் மாவு போட்டோம் அப்படினா இது மாதிரி வந்து நல்லா கெட்டியா வரும் இது அப்படியே நம்ம மூடி வெச்சிரலாம் உப்புலாம் சேக்கல வந்து கெட்டி தயிர் தான் சேர்த்திருக்க அது அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம இது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது அப்படியே வந்து மூடி வெச்சிருவோம் இப்போ வந்து காலையில வந்து இது கூட வந்து நம்ம இதெல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்து புளிச்ச உடனே உப்பு அதெல்லாம் சேர்த்து நம்ம ஆப்பம் ஊத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம நேத்து நைட் வந்து இந்த மாவு வந்து நல்லா புளிய வெச்சோம் அதாவது இந்த ராகி ரவை இருக்குல்ல சாரி ராகி ரவல்ல ரெட் ரைஸ் ஃப்ளவர் இருக்குல்ல அந்த மாவு ரெட் ரைஸ் ரவா அது ரெண்டும் சேர்த்து வந்து இது மாதிரி வந்து நம்ம கலந்து வெச்சோம் இப்போ அது எப்படி புளிச்சிருக்கு பாருங்க நல்லா புளிச்சு வந்துருச்சு எப்படி கெட்டியா பிசைஞ்சு வெச்சோம் எப்படி பாருங்க தண்ணியா வந்து இதாயிருச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம ஆப்பம் ஊத்துறதுக்கு இதுவா இல்ல கொஞ்சம் கெட்டியா இருக்கு இப்போ நம்ம இந்த டைம்ல வந்து இன்னும் உப்பு சேக்கல நம்ம உப்பு இது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எப்ப மாதிரி ஆப்ப சோடா மாவு ஆப்ப சோடா உப்பு இருக்குல்ல அத சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமா வந்து சக்கரை சேர்த்துக்குவோம் பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்திருக்கேன் நம்ம சாதா நார்மல் ஆப்பத்துக்கு என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்குவோம் ஆப்பம் ஊத்துற அந்த இதுக்கு வந்து எடுத்துட்டு வந்துருங்க அந்த பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அது மாதிரி நம்ம ஆப்பம் ஊத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்க்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது தெரியல நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா நான் வந்து இன்னைக்கு வெங்காய சட்னி பாருங்க அதுக்கு எல்லாமே வந்து வதக்கி வச்சிருக்கேன் இங்க வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி ரெண்டும் தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் தேங்காய் பால் செய்யல நான் அதனால வந்து அது வந்து இப்ப அரைச்சிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன் இது மாதிரி வந்து மாவு பேட்டர் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இங்க பாருங்க இது மாதிரி இப்ப வந்து நம்ம ஆப்பம் ஊத்திக்கலாம் நம்ம எப்பவும் மாதிரி ஆப்பம் தான் இதுல ஒன்னே ஒன்னு என்ன அப்படின்னா ரொம்ப லோ ஃபிளேம்ல வந்து வச்சு குக் பண்ணுங்க ஏன்னு கேட்டாக்கா அதாவது நம்ம கஞ்சி காய்ச்சி ஊத்துற எந்த ஒரு இதுவுமே ரொம்ப அப்படி சாஃப்டா ரொம்ப சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு ரொம்ப லோ ஃபிளேம்ல வந்துதான் வச்சுதான் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்ப வந்து நான் வந்து சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் இப்ப உங்களுக்கு அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போய் கிளம்பிட்டாரு அதனால வந்து அந்த அவசரத்துல உங்களுக்கு எடுக்க முடியல நான் வீடியோ அதனால அவருக்கும் ஊத்தி கொடுத்தாச்சு நானும் சாப்பிட்டாச்சு இப்ப அர்ஜுனுக்கு தான் ஊத்திட்டு இருக்கேன் அததான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து நானும் சாப்பிட்டேன் இப்ப நான் மூணு ஆப்பம் சாப்பிட்டேன் எனக்கு வந்து சாப்பிட்ட ஃபீலே இல்லை இப்ப நம்ம சாதா ஆப்பம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பாருங்க அந்த தேங்காய் செரிக்காது கொஞ்சம் மத மதன்னே இருக்கும் நமக்கு ஆனா வந்து இப்ப நான் சாப்பிட்டு இதை அர்ஜுனுக்காக ஊத்திட்டு இருக்கேன் எனக்கு சாப்பிட்ட ஃபீலே இல்லை என்னோட பாடி வந்து அப்படியே லேசாதான் இருக்கு அதனால டயட்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு அது மாதிரி இருக்கிறவங்கள கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம் நம்ம ஆப்பம் டேஸ்ட் வராது தேங்காய் பால் செட் ஆகாது இதுக்கு இது வந்து நம்ம அதாவது 50% ஓகே இந்த மில்லட்டு அது மாதிரினாவே உங்களுக்கு சிறுதானியம் அப்படின்னாவே நம்ம சாதா இது மாதிரி கண்டிப்பா வரவே வராது பாருங்க
பாருங்க வந்திருக்கு அதாவது ரொம்ப ஸ்லோவா வெச்சி லோ फ्लेம்ல வெச்சி குக்க பண்ணாதான் இது மாதிரி மொறுமொறுன்னு வருது இல்ல நீங்க ரொம்ப அனல் போட்டிங்க அப்படினா அடியில ஃபுல்லா தீஞ்சு போய்டும் எனக்கு அப்படி தான் தீஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் அப்புறமா வந்து லோ फ्लेம்ல தான் வந்து வெச்சி குக்க பண்ணேன் உங்களுக்கு டைட்ல இருக்கறவங்க யாராவது ட்ரை பண்ற மாதிரியா இருந்தா கண்டிப்பா இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நாம ஆப்பிள்லாம் சுட்டாச்சி நான் டிஸ்ப்ளேக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதுல வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு என்ன அப்படினு என்னுடைய கருத்தை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது எல்லாமே வந்து நான் என்ன பொறுத்தவரையில எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா கரெக்ட்டான கருத்து வந்து நான் இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிறேன் இப்போ இது எப்படி அப்படினாக்கா அதாவது இப்போ ரொம்ப நம்மளுடைய ஆப்பம் மாதிரி அந்த அளவுக்கு இது இல்ல ஆனா ரெட் ரைஸ் போது அதாவது மில்லட் ஐட்டம் அப்படிம்போது அது உங்களுக்கு நம்ம சாதா இதை விட டேஸ்ட்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதாவது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப அப்படியே பொறுமையா பூ மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியதா தான் இருக்கு இல்ல அப்படினாக்கா ரொம்ப நம்ம அனல் வெச்சோம் அப்படினா தீ அதிகமா வெச்சோம்னா தீஞ்சி போகுது ரொம்ப லோ फ्लेம்ல தான் வந்து குக்க பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா டேஸ்ட் சம சூப்பரா இருக்கு தேங்காய் பால் இதுக்கு கண்டிப்பா வந்து செட் ஆகாது இது மாதிரி ஏதாவது சட்னி வெரைட்டிஸ் அதுவும் கார சட்னி ரொம்ப சூப்பரா இருக்கு தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கு அப்படிதான் அதாவது ரொம்ப இது மாதிரி டேஸ்ட்னு பொறுத்தவரையில் நம்ம அந்த ஆப்பம் மாதிரி தேங்காய் பால்லாம் வந்து போட்டு சாப்பிட முடியாது ஆனால் நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப பொறுமையா வந்து லோ ஃப்ளேம்ல வந்து குக் பண்ணணும் அது ஒண்டிதான் இதுல வந்து கொஞ்சம் அவசரத்துக்கு முடியாது அதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்கு நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஆனால் இதுக்கு வந்து வெங்காய சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே செம்ம காம்பினேஷனாக இருக்குது சூப்பராக இருக்குது இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு ரெசிபியில் மறுபடியும் நான் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்